ஹாய் ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன் வந்திருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாமே என்னோடய தனிப்பட்ட முறையில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிற ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அழகுபடுத்திக்கிறதுல நிறைய விஷயங்கள் வந்து தயக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் யோசிச்சு நீங்கள் விட்டுடுவீங்க. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் முகப்பெயர் வந்திருக்கேன். ஸோ முகப்பெயரில் ஸ்பாட்டன் ஸ்கூல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்பாட் தான். அங்கேருந்து இங்கே 2 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ரிலையன்ஸ் உமன்ஸ் ஸ்ட்ரென்ஸ் இருக்குது. பின்னாடியே இருக்கக்கூடிய தான் பிளஸ் பியூட்டி சலூன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 22 இயர்ஸாக இந்த சலூன் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே அபிராமி மால் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே நான் வந்து நிறைய விதமாக சர்வீஸ்லாம் எடுத்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு, ஸோ இங்கே எனக்கு வீட்டு பக்கத்துலேயே இருந்ததுனால இங்கே நான் வந்து என் சிஸ்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் பிம்பிள்ஸ் இருக்குது, ஹேர்ஃபால் நிறைய இருக்குது, ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே ஆர்கானிக் நேச்சுரலிட்டிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே வந்துட்ருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க எல்லா விதமான சர்வீஸுக்குமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி வீட்டிலேருந்தே நிறைய விஷயங்கள் தயாரித்து தான் வந்து இந்த சர்வீஸில் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு ஃபேஷியல் நீங்கள் எடுத்திங்கன்னா ஆர்கானிக்காக எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் மாடர்ன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உண்டாட்டம் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே ஆர்கானிக்காக வந்து சேஞ்ச் பண்ணுற சமயத்தில் ஆர்கானிக் நேச்சுரல் தெரப்பியில் எல்லா விதமான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் வந்து விஷாலமான்டி. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு குட்டியாக நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? சூப்பர். என்னோடய பேர் விசாலாட்சி ஞானசம்பந்தம். நான் இந்த ஃபீல்டில் 22 இயர்ஸாக இருக்கேன். இது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், அதாவது இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். இது வந்து பியூட்டி இண்டஸ்ட்ரி மாத்திரம் கிடையாது, ஹெல்த் இண்டஸ்ட்ரியும் கூட மக்களுக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது நிறையா மாற்றி பண்ணணும். இப்போ எல்லோரும் இது அக்சஸபிளாகவும் இருக்கணும், அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இது வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இதில் நிறைய ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஹேர் கட்ஸ் எல்லாமே வந்து 249 பண்ணுறோம். எனி ஹேர் கட் 249 பண்ணுறோம். அதாவது ஸ்டெப் வித் லேயர், க்ரியேட்டிவ் ஹேர் கட், எனி ஹேர் கட், எனி டிசைனராக இருக்க 249 பண்ணுறோம். ஸோ எல்லாருமே, எல்லா கேர்ள்ஸுமே வந்து இதை அஃபோர்டபுள் ரேட்டில் பியூட்டிஃபுல்லாக செட்டிங்கோடு பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ கிளாசிக்காக இருக்கும், எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இவங்க தான் என்னோடய சிஸ்டர் ஜெய பாண்டீஸ்வரி. இன்றைக்கி இவங்களுக்கு வந்து ஒரு ஆர்கானிக் ஃபேஷியல் பிம்பிள்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணி காமிக்க போகிறாங்க. ஸோ இதில் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ப்ராசஸ் என்னென்ன கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து பிம்பிள் ஃபேஷியல் பண்ண போகிறோம். இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு ரோஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது மில்கில் கிளீன்சிங் மில்க் ரெடி பண்ணியிருக்கோம். இது பொட்டட்டோ ஸ்மாஷ் பண்ணியிருக்கோம். இதை வந்து டேன் ரிமூவலுக்காக இது அலுவரா எடுத்திருக்கோம். அலுவரா ஜெல் வந்து அந்த ரேஷஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு க்ரீம் போட்டு பண்ண முடியாது, அதனால் ஆலுவரா ஜெல் எடுத்திருக்கோம். திஸ் இஸ் பேக் என்ன எடுத்திருக்கோம்னா நீமும் துளசியும் மிக்ஸ் பண்ணி பேக் எடுத்திருக்கோம். ஸோ இட் வில் கிவ்ஸ் அ குட் எஃபெக்ட். இப்போது நம்ம பிம்பிள்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கிறப்போ ஆர்கானிக்காக நிறைய விதமான ஃபேஷியல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க ஆண்டி. என்ன மாதிரி ஃபேஷியல்ஸ் பண்ணுறீங்க, அது யூசேஜ் என்ன? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், நிறைய ஃபேஷியல்ஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட் நம்ம வந்து அவகடோ எடுத்துக்கலாம். அவகடோ எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இட் என்ரிச் பண்ணும். இதில் விட்டமின் ஏ இருக்குது, ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு. அது வந்து ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக பண்ணி ரிப்பேர் பண்ணி அதை டேமேஜ் ஆகாமல், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து டேமேஜ் ஆகாமல் இது நல்லா சூப்பராக டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் போய், ஸ்கார்ஸ் போய், பிக்மெண்டேஷன் போய் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் ஃபேஷியல் முடித்து வரும்போதே அந்த டார்க் ஸ்பாட்ஸோட அந்த லைட்டன் நல்லாவே தெரியும். அது ரெகுலராக 2-3 சிட்டிங் பண்ணாலே பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே போயிடும். கிளாசிக் ஃபேஷியல் ப்ராக்டிக்கலாக சொன்னான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிவி ஃப்ரூட் எடுத்துக்கலாம். கிவி ஃப்ரூட் வந்து வண்டர்ஃபுல், அது வந்து வண்டர்ஃபுல் ஃபேஷியல்னே சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா அது ஒயிட்னிங் ஃபேஷியல். ஒயிட்னிங் ஃபேஷியல்னு எடுத்திங்கன்னா இட் கீப்ஸ் பிரைட்டர் த ஸ்கின், நேச்சுரலாக இருக்கும். இது ஒரு நேச்சுரல் ஆஸ்ட்ரஞ்சன்ட்னு கூட சொல்லலாம். அதாவது நேச்சுரலாகவே ஆஸ்ட்ரஞ்சன் மாதிரி விட்டமின் சியும் ஈயும் இருக்கும் இந்த ஃபேஷியலில். அப்போ அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி சப்போர்ட் பண்ணி
அந்த வைப்ரேஷன், அதாவது அந்த ஸ்கின் பிரைட்னஸை சூப்பராக கொடுக்கும். அந்த ஒயிட்னிங்கை நல்லா கொடுக்கும். அந்த ரேடியன்ட் ஸ்கின்னுங்கிறது நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். அடுத்தது ஸ்ட்ராபெரி ஃபேஷியல். ஸ்ட்ராபெரி ஃபேஷியல் எடுத்திங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும். பசங்கள்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க, என்ன ஃபேஷியல் பண்ணால் ஆன்டி ஸ்ட்ராபெரி பண்ணுங்கள், வைன் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்ட்ராபெரி ஃபேஷியலில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடெண்ட், இதுவுமே ரேடிக்கல் ஃப்ரீ, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ஃபாலிக் ஆசிட் இருக்குது. ஏன்னா இது நம்மளுக்கு தெரியும், ஸ்ட்ராபெரியில் ஃபாலிக் ஆசிட் இருக்குது. அடுத்ததில் ஆன்டி ஏஜிங்னு சொல்லலாம். ஆன்டி ஏஜிங்னு வரும்போது ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறது, ஏஜை வந்து, அதாவது நம்மளோட ஏஜை வந்து குறைச்சி காட்டக்கூடியது, எப்போவுமே யங்காக வச்சுருக்கக்கூடியது. அந்த அந்த ப்ரீதிங் இருக்கிறதுனால அது வந்து நல்லா யங் லுக்கை கொடுக்கக்கூடியது இந்த ஃபேஷியல். அடுத்து ஆலிவரா ஃபேஷியல் நமக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம், அது பிம்பிளுக்கு வெரி குட், ஆக்னி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப குட், அது விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறது. ஸோ நம்ம அதை பார்த்தோம். அதே மாதிரி மற்ற ஃபேஷியல் பப்பையா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒன்றுனுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகலாம். வெரி எக்ஸலண்ட் ஃபார் தி ஃபேஷியல்ஸ்னு எடுத்திங்கன்னா நேச்சுரலாக போகிறது வெரி வெரி குட். ஓகே ஆண்டி, ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ கல்யாண சீசன்றதுனால நிறைய பேருக்கு வந்து மேக்கப் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்காது. இப்போது எல்லாருக்குமே ஹெச்டி மேக்கப்னால் ரொம்ப ஃபேம் ஆயிடுச்சு. ஸோ ஹெச்டி மேக்கப் நீங்கள் எடுத்தனால வெளியெல்லாம் 15,000-20,000 சொல்லிட்டு அஃபோர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம வந்து அஃபர்டபுளாக வந்து இங்கே பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ நீங்கள் அஃபர்டபுளாக பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கா ஆண்டி? குட் குவஷன். ஹெச்டி மேக்கப்னு எடுத்திங்கன்னா இப்போ நாங்கள் இங்கே பண்ணுறோம், இங்கே வரவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப எக்கனாமிக்கலாக எல்லாேருக்கும் அது ரீச் ஆகணும் அப்படிங்கிறனால 4,999 தான் பண்ணுறோம். கிளாசிக் ஃபினிஷிங் இருக்கும், எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் மேக்கு, க்ராய்லான் எல்லாமே வச்சுருக்கோம். ரொம்ப கிளாசிக்காக அவங்களுக்கு எப்படி சூட் ஆகுமோ, அவங்களுக்கு அந்த சூட் ஆகிற மாதிரி ரிசப்ஷன் மேக்கப் என்ன ரிசப்ஷன் மேக்கப், மார்னிங் மேக்கப் அதாவது ட்ரெடிஷ்னல் வேணால் ட்ரெடிஷ்னல், அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து அவங்க பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே நிறைய ப்ரைடல் ஜுவல்ஸும் இருக்குது, அது வந்து 1,000 ருபீஸ்லேருந்தே நாங்கள் ரெண்ட்டு கொடுக்குறோம். ரொம்ப ஜாஸ்தியெலாம் கூட சார்ஜ் பண்ணலை, 1,000 ருபீஸ்லேருந்தே கொடுக்குறோம். ப்ரீ ப்ரைடல் பேக்கேஜும் பண்ணி அவங்க ஸ்கின்னை வந்து அழகாக சூட் பண்ணி கொடுத்துட்றோம். அந்த ப்ரைடல் பேக்கேஜஸ்க்கு அவங்க ப்ரைடல் போகிறதுக்கு அவங்களுக்குள்ள நிறைய பேர் இப்போ கம்ப்யூட்டரில் உட்காந்து டேன் ஆகிடுது, கண்ணை சுற்றி நிறைய கருப்பு வளையம் இருக்குது. அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து முன்னாடியே அவங்கள செட் பண்ணி அவங்க ப்ரைடல் போகும்போது அவங்கள நேச்சுரல் ஸ்கின்னுக்கு கொண்டு வந்து நாங்கள் உட்கார வைக்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 22 இயர்ஸாக இதில் இருக்கிறதுனால எங்கிட்ட கல்யாணம் ஆகி வந்த பசங்களுக்கோட பிள்ளைகளுக்கெல்லாம் கூட நான் நிறையா பண்ணிட்டேன். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஏஜ் கட்டன் பண்ண ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருக்கேன். வித் காட்ஸ் கிரேஸ் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் வெரி வெல். சூப்பர் ஆண்டி, செம்மையாக இருக்குது. இந்த விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாராலையுமே வந்து 15,000-20,000 அஃபோர்ட் பண்ண முடியாது, பட் நீங்கள் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதையே தாண்டி மெயினாக நம்ம பியூட்டி சலூன் வந்து எனக்கு ரொம்ப தெரியும் ஹேர் கட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஸோ எந்த மாதிரி ஹேர் கட்ஸ்லாம் பண்ணுறீங்க, எவ்வளோ ரேஞ்சஸ் வந்து இருக்கா ஆண்டி? ஹேர் கட்ஸ்னு எடுத்திங்கன்னா இது வந்து நாங்கள் எல்லா ஹேர் கட்ஸுமே க்ரியேட்டிவ் ஹேர் கட்ஸ்னு எல்லா ஹேர் கட்ஸுமே லேயர் லேயர் வித் ஸ்டெப்பு அதே மாதிரி ஃபெதர் கட்ஸு, பிளண்ட் கட்டு, என்ன கட்டு, பாப் கட்டு, எந்த கட்டு. இப்போ இல்லையே கேர்ள்ஸ் எல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக பிளண்ட் கட்டெல்லாம் லேட்டஸ்ட் ஃபேஷன், அதிலே ஃபெதரெல்லாம் நிறைய அழகாக பண்ணிக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி என்னென்ன மாதிரி வேணும்னாலும் அது வந்து பண்ணித்தரோம். பட் அது எக்கனாமிக்கல் ரேட் 249 ஃப்ளாட் ரேட், எந்த ஹேர் கட் வேணாலும் வந்து பண்ணிக்கலாம், செட்டிங்கோடு பண்ணி கொடுத்துட்றோம். அதனால் அவங்க நியர்லி எனக்கு 13,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எவ்ரிடே பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் கோயிங். கேர்ள்ஸ் எல்லாம் எல்லா காலேஜ்லேருந்து எல்லா ஊர்லேருந்தும் இங்கே வந்து பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் வி ஆர் ஸ்பெஷலைஸ் இன் ஹேர் கட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே என்ன டாட்டூஸ் வந்து பண்ணிக்க முடியுன்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதுவும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம், இங்கே டேட்டூஸ் பண்ணுறோம். இங்கே ஸ்பெஷலி இது வந்து லேடிஸ் பார்லராக இது ஆக்சுவலாக இருக்கிறதுனால வி ஆர் ஸ்பெஷலைஸ் இன் கேர்ள்ஸ் டேட்டூஸ். லேடிஸ் வந்து பண்ணிக்கலாம், டேட்டூஸ் பண்ணிக்கலாம், ஹைஜீனிக்காக இருக்கும், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது. மெஷின்ஸ் எல்லாம் வந்து நான் ஜெர்மனிலேருந்து தான் கொண்டு வந்து வச்சுருக்கேன், இங்கெல்லாம் ஜெர்மனிலேருந்தெல்லாம் வந்திருக்கு. ஸோ எல்லாமே நல்லா இம்போர்ட்டட் தான் யூஸ் பண்ணுறோம், எக்ஸலண்ட்டாக இருக்கும், வலிக்காது. ஒரு ஐப்ரோஸோட வலி தான், பெருசாக ஒன்றும் இருக்காது. கேர்ள்ஸ் எல்லாம் ஐப்ரோஸ் பண்ணிக்கிறது தானே, அதோட வலி தான் இருக்கும், எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. சூப்பர் ஆண்டி. அதையே தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா,
இந்த ஒரு அழகான ஒரு விஷயம் எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆஸ் அ பியூட்டிஷியனாக இருந்துட்டு பியூட்டிஷியன் கிளாஸஸ் கோர்ஸஸ் எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதெல்லாமே டியூரேஷன் எப்படி இருக்கும், என்ன மாதிரி நீங்கள் சார்ஜஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க ஆண்டி? இது கிளாஸஸ்ன்னு எடுத்திங்கன்னா பேசிக் கோர்ஸ். பேசிக் கோர்ஸ் வந்து 10,000 ஒன் மந்த் கோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் ஹேர் கட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபாரின்லேருந்துலாம் வந்து கற்றுக்குறாங்க. அவங்க வர்றதே 10 நாள் 15 நாள் தான் வருவாங்க. அந்த 15 நாளில் அவங்க ஹேர் கட் கற்றுட்டு போகணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங், அந்த 15 டேஸ்லேயே அவங்க எல்லாம் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபுல்லாக அட்வான்ஸ் கோர்ஸும் வேணால் 3 மந்த்ஸ் கோர்ஸ் எடுக்கிறோம். 30,000 வி ஆர் சார்ஜிங். பார்லர் வைக்கிற வரைக்கும், ஹவு டு மெயின்டைன் த பார்லர் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ எங்கிட்ட படித்த எல்லாருமே இண்டிபெண்ட்டாக சலூன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நீங்கள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்களா ஆண்டி? ஆமாம், இது வந்து ரெகக்னைஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, அது கொடுத்துட்றோம். ஓகே ஆண்டி, சூப்பர். ஸோ அதையே தாண்டி இப்போ என் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்குது, இந்த மிஷின் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக இது வந்து பிசிஎம்னு சொல்கிறது. இது ஒரு மினி டாக்டர் மாதிரி, ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒன்று. இது வந்து பிளட்டு சர்க்குலேட்டரி மசாஜர். இது ஒரு அக்குலைஃப் மிஷின் கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் க்ரோத்து நல்லா, ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுனால ஹேர் க்ரோத் இருக்கும். அப்புறம் இன்றைக்கி உள்ள எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன பசங்களுக்கு 18-19 வயசுலேருந்தே பிகாஸ் நிறைய பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குது, நெக் பெயின் இருக்குது, வண்டி ஓட்டுறதுனால உங்களுக்கு வந்து ஷோல்டர் பெயின், நெக் பெயின் எல்லாமே இருக்குது, ஆங்கிள் பெயின் இருக்குது, நீ பெயின் இருக்குது, பெரிய கொஞ்சம் ஏஜ் ஆனாலே நீ பெயின் இருக்குது, ஹிப் பெயின் இருக்குது. ஸோ இவ்வளோ பெயின்ஸ் இருக்குது, இதில் எப்படி ரிலீவ் ஆகிறது அப்படிங்கும்போது இது ஒரு 15 மினிட்ஸ் தான். 15 மினிட்ஸ் உட்கார்ந்தா அந்த ரிலீஃப் கிடைக்கும். நின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 15 மினிட்ஸ் இதில் நின்னாலே 5 கிலோமீட்டர் ஜாகிங் பண்ணதுக்கு ஈக்குவலான மிஷின் இது. இது அக்குலைஃப் மிஷின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நான் இங்கே வர எல்லா பெடிக்யூர் மேனிக்யூருக்கும் நாங்கள் வரும்போதே நாங்கள் என்ன பண்ணுவோம், இதில் ஒரு 15 மினிட்ஸ், 50 ருபீஸ் தான் வி ஆர் சார்ஜிங், நாட் மோர் தென் தட், 50 ருபீஸ், 15 மினிட்ஸ் அவங்கள நிற்க வச்சுட்டு பிளட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பெடிக்யூர் மேனிக்யூர் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகி அவங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெளியே போகும்போது எனர்ஜிக்காக போகிறாங்க, கிளாசிக்காக போகிறாங்க. அதே மாதிரி எங்களோட ஒவ்வொரு ஃபேஷியல்லையுமே நாங்கள் வந்து 10 மினிட்ஸ் தாய் மசாஜ் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொரு ஃபேஷியல்லையும் அது கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ரிலாக்ஸ் ஆகி எந்திரிச்சு போகும்போதே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு தான் ஒவ்வொருத்தரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறோம். சூப்பர் ஆண்டி. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அஃபர்டபுள் ரேஞ்சஸ்லையும் பண்ணுறீங்க, அதே தாண்டி இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் வந்து கிடைக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆண்டி. தேங்க்யூ.